நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரமியம்புடைய வரிசையில் ஏற்கனவே சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் தன் வீட்டை தானே பார்க்கும் நிலையில் எந்த ஒரு அமைப்பில் இருக்கும் என்பதை பார்த்து விட்டோம். இப்போ புதன், அடுத்ததாக புதன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் நிலையில் எப்படிப்பட்ட பலனை தரும், புதனின் பார்வைக்கான விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்க்கலாம். ஒரு நேரம் தான் வந்து தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் என்ன பலனை செய்யும் அப்படின்றத கேட்டிருந்தாரு. அதற்கான தொகுப்புகளாக தான் இப்போ வந்து அந்த வீடியோக்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். புதன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சில விஷயங்கள் தெரியும். ஒரு அறிவுக்கான கிரகம், புத்திக்காரகன் புதன் என்று சொல்லிவிடுவேன். ஒரு அனைவருக்குமே வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய கிரகம். இன்னும் ஒரு சிறப்பு அம்சமாக சொன்னால், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் குருவும் சுக்கரனும் வலுவிழக்கக்கூடாது, சொகுசு வாழ்க்கைக்குன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு ஜாதகத்தில் எவர் வலுவிழந்து இருந்தாலும் புத்தியை அறிவை குறிக்கக்கூடிய புதன் மட்டும் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் தன்னுடைய பிறருடைய உதவியின்றி தன்னுடைய சொந்த முயற்சியால் அந்த ஜாதகர் எப்படியும் பிழைத்து விடுவார். சுபக்கிரகங்கள் தன் வீட்டை தானே பார்ப்பது நல்லது, பாவக்கிரகங்கள் தன் வீட்டை பார்ப்பது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிடுவேன். சனி எந்த நிலையிலும் தன் வீட்டை பார்க்கக்கூடாது. செவ்வாய் தன் வீட்டை பார்க்கும்போது கால் பங்கு சுபத்தன்மை இருக்கும், முக்கால் பங்கு அசுபத்தன்மை இருக்கும். சரி, இங்கே புதனுக்கு அந்த அமைப்பை, ஜோதிடம்ன்றது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம். நம்ம எல்லாத்தையும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அதனுடைய பலனை சொல்ல முடியும். அந்த காலத்து மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த காலத்தில் நாலே நாலு தொழில் தான். அந்த காலத்தில் வெறும் நாலு தொழில், விவசாயம் பண்ணால் நாட்டைக்காத்தான், துப்புரவு பண்ணால் ஒருத்தன் ஆலோசனை சொன்னான், இப்படி போயிடுது நாலு தொழில். இந்த காலத்தில் 40,000 படிப்பு, 400,000 தொழில்னு வந்துருச்சு. அப்போ என்ன தொழிலில் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார், இன்னும் கொஞ்சம் ஆழமாக சூட்சமமாக உள்ளே போனோம்னா ஜோதிடத்தை ஓரளவுக்கு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். புதனுடைய பார்வை 30% பலனை தரும். தன் வீட்டை பார்க்கும் நிலையில் அவர் நல்ல பலன்களை தர வேண்டுமெனில் தனித்து இருக்க வேண்டும். சரி, அதே நேரத்தில் குருச்சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், மிக அருமையான பலன்களை தருவார். அப்போது கூட 30% பார்வை திறனை தான் தருவார். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது தான் கொடுக்க முடியும். அப்போது கூட அது குருவின் பார்வைன்னு சொல்லிடக்கூடாது. சனியின் பார்வை சுபத்துவ பார்வை ஆகாது, சனியின் பார்வை கெடுக்காது. இது ஏற்கனவே நிறைய வீடியோ பேசியிருக்கிறேன், திரும்ப திரும்ப பேச வேண்டாம். இங்கே புதன்ன்றதுனால சில ஸ்பெஷல் அமைப்புகளை, சிறப்பு இயல்புகளை சொல்கிறேன். புதன் அங்கே இருந்து கெட்டு விட்டார், பாவத்துவம் அடைந்து விட்டார், சனி ராகுவோடு சேர்ந்து விட்டார், செவ்வாயோடு சேர்ந்து விட்டார், இயல்பை இழந்து விட்டார், சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி விட்டார், எல்லாம் சரி. குரு அங்கே ஒரு இடத்துல வலிமையாக இருந்து பார்க்கும்போது இழந்த வலுவை திரும்ப பெற்று தன்னுடைய 30% பார்வையை அந்த எதிர்பாவகத்திற்கு, எதிர்கிரகத்திற்கு தருகின்ற அமைப்பை புதன் பெறுவார். இதெல்லாம் நிறைய ஜாதகத்தில் நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ண உங்களுக்கே டக்குன்னு பிடிபட்டுறக்கூடிய சில கணக்குகள்.